bicker, chocolate spread, yum bird, yum. Vasana Premado, in the world of the day, need the best cookie maker. Akka, Vero orange juice star cups at Agamatella, huh? Yella, Yenaka, the way, very sick. இன்னைக்கு ராத்திரி போன் டிவி எதுவும் கிடையாதுன்னு பேசி வச்சுக்கிட்டோம்ல, ஒன்னும் பண்ண முடியாது. பேட்டரியும் இல்ல. இப்போ பொண்ணுங்களா, நான் வேலைக்கு போறேன். ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு நைட் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு. சமத்தாருங்க, அப்பாவை தொல்லை பண்ணாதீங்க. காலையிலுக்குள்ள அவர் ஏதோ டிராயிங்ஸ் எல்லாம் பினிஷ் பண்ணிடணுமா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், பாத்துக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, பேச டைமே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் குக்கி சமோகம். அவரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காரு, அவரு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுங்க. ஓகே ஓகே மா, நீங்க போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க, ரொம்ப வேலை செய்யாதீங்க. நம்ம ஸ்டார் கிராஸ் லவர்ஸ் தான் பாக்க போறோம். உனக்கு பிடிக்கலன்னா உன் பொம்மைங்களோட விளையாடுப்போம். ஓகே, நான் போய் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அவரு டிவியே கிடையாதுன்னு ரெண்டு பேரும் தூங்க அனுப்பிடுவாரு. எனக்கு தெரியும் சமந்தாவும் கூட எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்து பிந்து, நாங்க வேணும்னே எதுவும் பண்ணலப்பா. ஆமா, எங்களை மன்னிச்சிருங்க. ஓகே தேங்க்ஸ்ப்பா, நாங்க போய் எங்க ஷோவை கண்டினியூ பண்றோம். அக்கா, என்னால ரிமோட்ட குடுக்க முடியாது. முதல்ல நீ வளரு. சூப்பர் சிப் சிப்ல குழந்தைங்க தான் பாப்பாங்க. நான் தருங்க. ஒரு நாளாவது நீங்க ஒத்துமையா உட்காந்து ஒன்னா ஷோ பாத்துருக்கீங்களா? ஓகே, ஆளுக்கு 5 செகண்ட் மாத்திக்கிறோம், அப்புறம் சண்டை வராது. நோ நோ நோ, அது ரொம்ப தப்பான ஐடியா. டிவி கிடையாது, ரெண்டு பேரும் அதுக்கு பதிலா டிவிடி பாக்குறீங்களா? போட்டு தரேன். டிவிடி எல்லாம் 1000 தடவை பாத்தாச்சுப்பா. சரி, அப்ப இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இது ரொம்ப பழசா இருக்கும் போல. என்னப்பா இது? இதுக்கு பேரு தான் வீடியோ டேப். இதுதான் அப்போகாலிப்ஸ் ஆஃப் த இயர் 2001. இது 80'sல ரொம்ப பிரபலமான மூவி. ஒரு ஜெனரேஷன் பத்தி எல்லாமே இதுல இருக்கும். ஜாம்பி மூவி கல்ச்சரோட மான்யூமெண்டே இதுல தான் இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்பவும் அருமையான ஒரு படம். என்ஜாய். அப்படி இல்ல, அத கூட என்கிட்ட இப்படி அனுப்பு. இதுக்கு மேல விளையாட அனுமதி இல்லை. இந்த கனெக்ஷன் இருந்தாதானே நீங்க படம் பார்ப்பீங்க? யாருக்கிட்ட அறிவிப்பு இல்லாமல் இந்த உலகம் முடிவுக்கு வந்தது. வெறும் இரவும் அமைதியும் மட்டுமே அங்கு நிலைத்திருந்தது. ஜாம்பீஸுக்கு நடுவுல மனித குலம் வாழ எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அப்பாடா, இப்ப நான் என் வேலையை நிம்மதியா பாப்பேன். இந்த ட்ரிப்ல சுத்தமா கிரிப்பே இல்ல. பெரிய ப்ராப்ளமா இருக்கு போல இருக்கே. கரண்ட் வராதோ? அப்பா, ஏரியா முழுக்க கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு ததிங்கனத்தோம் தான். என்ன குட்டிச்சத்தா, நீ ரொம்ப தைரியசாலின்னு சொல்லுவ, பயந்துட்டியா? பயந்தாங்க. நீதான் பயந்தாங்க.
காலி, நான் பாத்துக்கற வீட்டை. நீங்க ரெண்டு பேரும் அமைதியா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களா? ஹேய், கரண்ட் கட் ஆயிருக்கு, இருள் சூழ்ந்திருக்கு, எந்த சத்தமும் இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க பார்த்த அந்த படமும் இப்படிதான் ஆரம்பிச்சது? அதுக்கப்புறம் அதுல ஜாம்பி வந்தது இல்ல. கிளம்புங்க கிளம்புங்க, கரண்ட் போனதுக்கு இவ்வளவு பில்டப்பா? அதுவும் கரெக்ட் தான் செல்லும். ஆனா ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தம் போடாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா ஜாம்பிஸ் நீங்க உங்க பக்கம் ஈர்த்துருவீங்க. சரி, பாதுகாப்புக்காக நாம ஒரு பாஸ்வேர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் வாசல்ல வந்து அப்போகலிப்ஸ் சொன்னாதான் நீங்க கதவையே திறக்கணும். பெர்ஃபெக்ட். வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அது வரைக்கும் அமைதியா இரு. அவர் போய் ஏற்கனவே 12 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அவர் வரலையே. வேண்டாம், ஜாம்பிஸ் அட்ராக்ட் பண்ணிட்டது வேண்டாம். என்னதான் ஆச்சு உனக்கு? இந்த காலத்துல ஜாம்பி பேய் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் போய். எப்படி உனக்கு நிச்சயமா தெரியும்? ஏன்னா கரண்ட் திரும்ப வந்துருச்சு, நீ பயப்படாத. இரு, நம்ம கிட்ட டிவி இருக்கு, டிவி போடுற, நியூஸ் சேனல்ல போட்டா ஏன் கரண்ட் போச்சுன்னு நமக்கு தெளிவா சொல்லுவாங்க. என்ன விசித்திரமா இருக்கு, ஏன் வேலை செய்யல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சிக்னல் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். போன்ல செக் பண்ணி பாக்குறேன், மறந்துட்டு போன்ல பேட்டரி காலி இல்ல. உன்ன மாதிரி ஒரு சுதப்பலான ஆளு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, அது உங்க விரலா, நான் ஏதோ ஒயர்னு நினைச்சிட்டேன். டார்ச் லைட்டை ஒழுங்கா பிடிக்காம டார்ச்சர் பண்ணும்போதே தெரியும் இப்படி நடக்கும்னு. அவ்வளவுதான், இந்த பார்க்கு தான் ப்ராப்ளமா இருந்தது. இப்படியே மர மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சுத்தியில எடுக்கலாம்ல. சொல்லுங்க. அடிக்கிற அடியில் பொம்மைகளா, நீங்க தான் எனக்கு காவல். இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஜாம்பிஸ்க்கு எதிராக பேரிகேட் எப்படி ஆயிடுச்சு? ஒருவேளை அப்படியே உள்ள வந்துட்டாங்கன்னா? இந்த முட்டையை எடுத்து அவங்க மேல அடிக்கலாம். நான் தான் தாங்க முடியாம அப்படியே ஓடி போயிடுவாங்க. அக்கா, ஒருவேளை அப்பா திரும்பி வந்தாருன்னா? அவர் தான் பாஸ்வேர்ட் சொல்வார் இல்ல, அப்ப கேளுங்க. ஹெல்மெட் போட்டு அவங்கள நம்மள பிடிக்க முடியாது. சொல்றேன், எதுவும் என் காதல விழல. எப்படியும் அவங்களால நம்மள பிடிக்க முடியாது. இன்னைக்கு நானும் அதான பாத்துடுறேன். இங்க என்ன நடக்குதுனே புரியலையே. வா வா வா, I'm waiting. யார் உங்களுக்கு தேவையில்லாம இப்படி பைத்தியக்காரத்தனமா எல்லாம் சொல்லி கொடுக்கறது? அப்போகலிப்ஸ். அச்சோ, அப்பதான் சொன்னாரு.
ஆறு மாசத்துக்கு செல்போன் கிடையாது, அலவன்ஸ் கிடையாது, வீட்டு விட்டு வெளில போக கூடாது. ஆமா, எனக்கும் பொம்மைங்கெல்லாம் கிடையாது.